ஒரே ஒரு வங்கி கணக்கு கூட இல்லாம வாழ்ற மக்கள் இந்த உலகத்துல ரொம்ப குறைவு. அப்படி இல்லாம வாழ்றவங்களுக்கும் வங்கி கணக்கை துவக்கி வைக்கிறதுக்காக நம்ம அரசாங்கங்கள்லாம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படி பேங்க்ல நம்ம போட்ட பணம் சேஃபா இருக்குமா, அந்த வங்கி திவால் ஆயிடுமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இந்த மாதிரி கவலைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சிக்கு தான் இந்த வருஷத்து பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். சங்கத்து மக்களுக்கு வணக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டால் பேங்க் அப்படின்னு வந்து ஒரு பேங்க் இருக்குது, அதுல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து ஆண்டால் பேங்க் வந்து திவாலாக போகுது அப்படின்னு ஒரு வதந்தி பரவுது. அந்த வதந்தி பரவலாம் நீங்க என்ன செய்வீங்க? உடனே அவசரமா பேங்க்குக்கு போய் உங்க பைசா எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாப்பீங்க. அப்படி எல்லாருமே பேங்க்குக்கு போய் பைசா எடுக்க விட்ரா பண்ண பார்க்கும்போது அந்த பேங்க் கிட்ட பைசா இருக்காது. ஏன்னா நம்ம கிட்டேந்து வாங்கின டெபாசிட் வாங்கின பணத்தை தான் அவங்க பல்வேறு லோனு, இல்ல பிசினஸ் லோன், கார் லோன், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கறதுக்கான பணம் இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் கொடுத்தவங்க கிட்ட போய் அவங்க கேட்பாங்க. அவங்க கிட்டயும் இருக்காது, ஏன்னா அவங்க அந்த பணத்தை எல்லாம் காரா வாங்கியிருப்பாங்க, சாமான் வாங்கியிருப்பாங்க, எல்லா பிசினஸ்ல முதலீடு பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து முழு பணத்தை அவங்களால எடுக்க முடியாது. அப்போ இங்க கேட்கிற பணமும் அவங்க கொடுக்கற பணமும் சேமா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த பேங்க் வந்து திவால் ஆயிடும், அதாவது வதந்தி ஆரம்பிச்சது ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேங்க் ரன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இப்படிதான் 1930களில் அமெரிக்கால பேங்க் திவாலாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அலறி பிடிச்சு ஓடிக்கிட்டு பேங்க்ல பைசாவை எடுக்க போயிட்டு நிறைய வங்கிகள் நிஜமாவே திவால் ஆகி போச்சு. இதனால ஒரு பெரிய பொருளாதார தேக்கமே வந்து பல வருஷங்களுக்கு நீடிச்சு அங்க இருந்தது. இதுக்கு வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இதுல சோகம் என்னன்னா, அந்த நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி ஆரம்பிச்சதே ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சியால தான். ஆனா அந்த பொருளாதார நெருக்கடி ஒரு பெரிய டிப்ரெஷனா மாறி நீண்ட காலத்துக்கு நீடிச்சதுக்கு காரணம் வங்கிகள் திவாலானது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. என்னையா இது 1930 நடந்ததே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா, இதுதானே உங்க டக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அப்போல இருந்தே நிறைய பொருளாதார நிபுணர்கள் இது சம்பந்தமான ஆராய்ச்சியில ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பல்வேறு கோணங்கள்ல இதுதான் காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு வந்து அவங்க தங்களுடைய தியரியெல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து 1980களில் ஒரு 3 பொருளாதார நிபுணர்கள் இந்த விஷயத்துல குறிப்பிடத்தக்க ஒரு தியரிய அவங்க முன் வச்சாங்க. இதுல டக்ளஸ் டைமண்ட் அண்ட் பிலிப் டிப்விக் அப்படிங்கிற 2 பொருளாதார நிபுணர்கள் இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணாங்க. 1983 அவங்க முன் வச்ச ஒரு தியரி, தியரி ஆஃப் மெச்சூரிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு கருத்து. இந்த ஆராய்ச்சி கட்டுரையில அவங்க வங்கிகளுக்கு இந்த பொருளாதார வீழ்ச்சியில என்ன பங்கு இருக்கு, இந்த பேங்க் ரன் எப்படி நடக்குது, இந்த மாதிரியான ஒரு திவால் ஆகிறதுல இருந்து வங்கிகள் எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற சம்பந்தமான ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு அது சம்பந்தமான நிறைய கருத்துக்களை, தியரிகளை அந்த ஆராய்ச்சி கட்டுரையில வச்சாங்க. அடுத்ததான் இந்த தியரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இந்த டக்ளஸ் டைமண்ட் ஒரு 1984 இன்னொரு தியரியை முன் வச்சாரு. அதுல இந்த மாதிரியான திவால்லேருந்து வங்கிகள் எப்படி காப்பாத்துறது, அந்த வங்கிகள் தாங்கள் முதலீடு செஞ்ச முதலீட்டாளர்களை எப்படி கண்காணிக்கிறது, அதன் மூலமா எப்படி திவால் ஆகுறதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாக்களை முன் வச்சார். அதற்கான வழிமுறைகளையும் அவர் அதில் கொடுத்திருந்தாரு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஒரு கிரேட் டிப்ரெஷன் டைம்ல ஆரம்பிச்சது என்னமோ வந்து ஸ்டாக் மார்க்கெட்னால தான், ஆனா வந்து அந்த பொருளாதார நெருக்கடி நீண்ட காலம் நீடிச்சதுக்கு காரணம் வங்கிகள் திவால் ஆனதுதான் அப்படின்னு இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ண இன்னொரு 3வது ஒரு நிபுணர் வந்து பென் பெர்னாங்கே. இந்த பெர்னாங்கே என்ன பண்ணார்னா, இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடி சமயத்துல வங்கிகளை திவாலாக விடக்கூடாது, அப்படி ஆகாம காப்பாத்தினோம்னா இந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து சீக்கிரமாவே மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு. அந்த மாதிரியான அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சொன்ன காரணம் வந்து வங்கிகள் தான் வந்து பொருளாதாரத்தை நடத்துகிற செயல்படுத்துகிற இயந்திரங்கள். அவங்க தான் வந்து இப்ப நீங்க ஒரு பிசினஸ் லோனோ இல்ல வந்து நீங்க வந்து பர்சனல் லோனோ நீங்க ஏதாவது ஒரு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, ஹவுசிங் லோன் எடுத்து வீடு வாங்குறீங்க அப்படின்னாலே அதுக்கு வங்கிகள் கிட்டதான் நம்ம எல்லாரும் போக வேண்டியிருக்கு. அப்படி போகும்போது எல்லாமே இப்ப ஒரு வங்கிகள்ல இருந்து பணம் வரல நின்னு போயிருது அப்படின்னு கட்டத்துல நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலயுமே பணப்புழக்கம் நின்று போகுது, ஒரு பிசினஸ் சரியா செயல்பட முடியாம போகுது, இல்ல ஒரு தனி மனிதன் தன்னுடைய செலவை சரியா செய்ய முடியாம போகுது, அப்போ வந்து மொத்தமா வந்து ஒரு தேக்கம் உருவாகிறது அப்படிங்கிறத பெர்னாங்கே வந்து நிரூபிச்சார். சோ இது எப்படி தடுக்கிறது, இதுக்கு முதல் காரணம் வங்கிகள் திவால் ஆயிடுமோ அப்படின்னு மக்கள் பயப்படுறது தான் காரணம். அதை நம்ம கட்டுப்படுத்தணும், அதாவது வங்கிகள் திவால் ஆகவே ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். இதற்கான சில வழிமுறைகளை அவர் கொடுத்தாரு. முதல்ல அவர் சொன்னது டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து அரசாங்கமே வந்து இந்த வங்கிகளோட டெபாசிட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி செயல்படுறது. 2வது விஷயம், இந்த வங்கிகள் வந்து ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற மத்திய வங்கியோட இணைந்து செயல்படணும். இந்த ரிசர்வ் வங்கி இந்த வங்கிகளை கண்காணிச்சு அவங்கள தங்களுடைய கொடைக்குள்ள கொண்டு வரணும்.
அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஐடியாக்களை முன் வச்சார். இவர் கொடுத்த இந்த வழிமுறைகள், இந்த கையேடுகள் மட்டும்தான் வந்து நிறைய நேரங்களில் நம்ம வங்கிகள் திவாலாகாமல் இல்லை வந்து பொருளாதார நெருக்கடி பெரிய அளவில் பரவாமல் நம்மளை காப்பாத்திருக்குது. 2008 ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தது நமக்கு தெரியும், கிரெடிட் கிரன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது இந்த வங்கிகள்லேருந்து இல்லாத தனியாக தனி செயல்படுற நிதி நிறுவனங்கள், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, NBFCs அப்படின்னு. இவங்க தான் நிறைய திவாலானாங்க, பிரச்சனையில் மாட்டினாங்க. வங்கிகள் அப்போ கூட பெரிய அளவு பாதுகாப்பாக தான் இருந்திருக்கு. அதற்கு இந்த மாதிரி நிபுணர்களுடைய வழிமுறைகள், அவங்க கொடுத்த ஐடியாக்கள் அதுதான் காரணம். சமீபத்தில் கூட கொரோனா தாக்கத்தால் உலகமே பாதிக்கப்பட்டு பெரிய பொருளாதார நெருக்கடி வர இருந்த நிலைமையில கூட இவர்களுடைய ஐடியாக்களை வச்சுதான் வங்கிகளை எல்லாம் நம்மளால காப்பாத்தி இந்த பொருளாதார நெருக்கடியிலேருந்து தப்பிக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட பங்களிப்புக்காக தான் டக்ளஸ் டைமண்ட், பிலிப் டிப்பிக், பென் பெர்னாக்கே இந்த மூணு பேருக்கும் இந்த ஆண்டுக்கான பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸை கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பேருக்கும் சேப்பியன் சங்கத்தின் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோ பற்றின தகவல்கள் தெரியணும்னா பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.